ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். நம்ம சமையல் அறையில பயன்படுத்தக்கூடிய இந்த இரண்டு பொருட்களும் நம்மளுடைய பண கஷ்டத்தை போக்கும். எந்த இரண்டு பொருட்கள் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பண கஷ்டம் இல்லாத நபர்கள் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு வழியில பண கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பண கஷ்டத்தை போக்குவதற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இன்று நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு தேவையானது இரண்டே இரண்டு பொருள் தான். கல்லூப்பு, மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்தியது, பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி மிகுந்தது இந்த கல்லூப்பு. பல பரிகாரங்களுக்கு இந்த கல்லூப்பை நம்ம பயன்படுத்துவோம். இந்த கல்லூப்பை ஒரு முக்கா பவுல் அளவு எடுத்துக்கோங்க. எப்பொழுதுமே இந்த பவுல் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு கண்ணாடி பவுலா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மண் குடுவையா இருக்கலாம். இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம்பு. ஒரு 5 கிராம்புகள் எடுத்திருக்கேன். இந்த 5 கிராம்புகளும் உடையாமல் இருக்க வேண்டும். அது ரொம்பவே முக்கியமானது. இது போன்ற வாசனையான பொருட்கள் எப்பொழுதுமே பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி மிகுந்தது. இது போன்ற பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி மிகுந்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு பணம் தங்குதடை இல்லாமல் பெருகும். வீட்டுல செல்வமானது சேர தொடங்கும். காலையில எழுந்து வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ இந்த பரிகாரத்தை செய்யலாம். வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து விட்டு மகாலட்சுமி தாயாரையும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார எனக்கு பண கஷ்டமானது தீர வேண்டும், பணமானது பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டு இந்த கண்ணாடி கிண்ணத்துல முக்கா அளவு கல்லூப்பை நிரப்பி வச்சுக்கலாம். அதோடு எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த 5 கிராம்புகளையும் இந்த கல்லூப்போடு சேர்த்து கலந்து வையுங்கள். இப்படி கலந்துட்டு உங்களுடைய வீட்டுடைய ஏதாவது ஒரு மூளை, எந்த மூளையில நீங்க பயன்படுத்தாம இருக்கீங்களோ அந்த மூளையில கொண்டு போய் இந்த கிண்ணத்தை வச்சிடுங்க. வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறையோ இந்த கிண்ணத்துல இருக்கக்கூடிய உப்பையும் கிராம்பையும் கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் இதே போன்று கல்லுப்பையும் கிராம்பையும் கலந்து வையுங்கள். இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர்ந்து பணமானது பெருக தொடங்கும். இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இது அப்படியே திறந்தே இருக்கலாம். இது வந்து குறிப்பிட்ட மூலைகள்ல தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏதாவது வீட்டிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூளை, வடகிழக்கு மூளையா இருக்கலாம், தென்மேற்கு மூளையா இருக்கலாம், இது போன்ற எந்த மூளையில உங்களுடைய பிழக்கம் கம்மியா இருக்குதோ அந்த மூளையில யாரும் தொடாத வண்ணம் இதை கொண்டு போய் வச்சிடுங்க. கீழே வைக்கலாம். கீழே வைக்கிறதுக்கு பதிலா, ஏன்னா ஒரு சில இடங்கள்ல நம்ம வந்து தினமும் பெருக்குவோம், அதனால துடைப்பம்லாம் இந்த கிண்ணத்துல படும். அதனால ஒரு ஷெல்ஃப் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஷெல்ஃப்ல கொண்டு போய் மூளையில வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டூல் போட்டோ இல்லைன்னா மனப்பலகை போட்டோ அதற்கு மேல இதை கொண்டு போய் வச்சிடும் போது எந்த நாள்ல இருந்து இதை வைக்கிறீங்களோ அதுல இருந்து பணமானது உங்களுக்கு வர தொடங்கும், பணமானது பெருக தொடங்கும். உங்ககிட்டயே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால உணர முடியும். முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து பணத்தால எந்த விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளாமல் இருப்பீர்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.